அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது என மீண்டும் திமுக தலைமையிலான அரசை நோக்கி விமர்சனத்தை வைத்துள்ளார் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு திமுக விசிக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது. அந்த சர்ச்சை முழுவதுமாக அடங்குவதற்குள் துணை முதல்வர் பதவி பற்றி பேசி புகைச்சலை அதிகப்படுத்தினார் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. 4 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா துறையில் அரசியலுக்கு வந்தவர்களை துணை முதலமைச்சர் ஆகும் போது 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட திருமாவளவன் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாது என கேட்டது திமுகவினருக்கு கடுப்பை கிளப்பியது. தான் பேசியதில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என ஆதவ் அர்ஜுனா ஒப்புக்கொண்டதாக விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் கொடுத்தார். இந்த நிலையில் விமான சாகசத்தில் நடந்த சோக சம்பவம் தொடர்பாகவும் தமிழக அரசை ஆதவ் அர்ஜுனா விமர்சித்துள்ளது மீண்டும் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகமானவையில் கடும் கூட்ட நெரிசல், போதிய குடிநீர் வசதி இல்லாதது உள்ளிட்ட காரணங்களால் விமான சாகசத்தை பார்க்க சென்ற மக்கள் உயிரிழந்ததும் மயங்கி விழுந்த சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகமான மக்கள் கூட்டம் வரும் என தெரிந்தும் அரசு முன்னேற்பாடுகள் ஏன் செய்யவில்லை என எதிர்க்கட்சியினர் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இந்த நேரத்தில் கூட்டணியில் உள்ள விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவே சமூக வலைதளத்தில் அரசுக்கு எதிராக பதிவிட்டுள்ளார். அதில் மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையின் வான்படை சாகச கண்காட்சியை காண மக்கள் கூட்டம் இவ்வளவு வரும் என்று அரசு ஏன் முன்கூட்டியே கவனிக்க தவறியது? கொளுத்தும் வெயிலில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் போது அங்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அதன் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து மயக்கம் ஏற்படும். சிலருக்கு மாரடைப்பும் ஏற்படும். இது அறிவியல் யதார்த்தம். இதையெல்லாம் திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்த பிறகே அரசு இந்த நிகழ்விற்கு பொதுமக்களை அனுமதித்திருக்க வேண்டும். இந்த நிகழ்விலோ கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்திற்கு ஏற்ற வகையில் தேவையான குடிநீர் வசதியை ஏற்படுத்தவில்லை. ஆக்சிஜன் பற்றாக்குறையை அகற்ற போதிய இடவசதியை ஒருங்குபடுத்தவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான முதலுதவி சிகிச்சை மையங்களையும் ஏற்பாடு செய்யவில்லை என்றே தெரிகிறது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி பாதிப்புக்குள்ளானதையும் காண முடிகிறது. அப்படி பாதிப்புக்குள்ளானவர்களை ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் முடியாத நிலையில் போக்குவரத்து நெருக்கடியும் இருந்துள்ளது. இவ்வளவு மக்கள் திரளும் போது மக்களை ஒழுங்குபடுத்தவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன் ஏற்பாடுகளை தமிழக காவல்துறை, சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை உள்ளிட்ட துறையினர் போர்க்கால அடிப்படையில் முன்னேற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். அதில் போதிய கவனம் செலுத்தாமல் போனதாலே இந்த உயிரிழப்புகளும் நடந்துள்ளது. அரசின் மூத்த நிர்வாகத்தினர் அனைவரும் வான்படை சாகச நிகழ்வை காணும் ஆர்வத்தில் மட்டுமே இருந்துள்ளனர். தேவையான அமைச்சர்களையோ அதிகாரிகளையோ இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை கவனிக்க முடுக்கிவிடவில்லை என்பதை மக்களின் குமுறலில் இருந்தே அறிய முடிகிறது. எந்த அரசு தன்னலன் பேணாது, தன் மக்கள் நலனையே பெரிதாக பேணும் அரசோ அந்த அரசை மக்களுக்கான அரசாக விளங்கும். அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது. அரசு இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என விமர்சித்துள்ளார்.